அது சேமா கேக்குற, அதான் ஆஃப் பண்ணிட்டேன், நீ சொல்லு. ஒன்றும் இல்லை, தேங்க்ஸ் விஷ்ணு, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு, டெய்லி சாப்பிடலாம். எனக்கு ஒன்று கேட்கணும், கேட்கலாமான்னு தெரியல. என்ன புதுசாக எங்கிட்ட யோசிச்சுலாம் பேசுகிற? இல்லை, உன் ஃபேமிலி பற்றியெல்லாம் அம்மா சொன்னாங்க, ஆனால் அப்பா பற்றி மட்டும் சொல்லலை. அதான், அப்பா எங்கே இருக்கார், என்ன ஆச்சு? அப்பா உயிரோடு தான் இருக்காரு, ஆனால் எங்கள் கூட இல்லை. நாங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருக்கும்போது, நான் 8th ஸ்டாண்டர்ட், ராம் 5th ஸ்டாண்டர்ட், ஒரு நாள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு. அப்பா ஏதோ தப்பான வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு, அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு போனவர் தான், திரும்பி வரவே இல்லை. கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அப்பாவுக்கு வேற ஒரு லேடியோட அஃபேர் இருந்ததுன்னு. அது அம்மாவுக்கு தெரிஞ்சு அதை கேட்க போய் தான் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அவர் நாங்கள் பிறந்ததுலேருந்தே எங்க கூட அட்டாச்சாக இல்லை, ஸோ அவர் போனது எங்களுக்கு பெரிய லாஸ் இல்லை. ஆனால் அம்மா தான் கொஞ்சம் பாவம், கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அப்பா எங்கள் மூணு பேரையும் பார்க்கவோ பேசவோ ரெடியாக இல்லை. இதில் கஷ்டப்பட்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதுவும் ஒவ்வொரு தடவை சொல்ல சொல்ல கஷ்டம் கம்மியாகிட்டே தான் இருக்குது. இன்ஃபேக்ட் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் யார் விட்டுட்டு போனாலும் கஷ்டப்படுறதுக்கு இல்லைனும். இதுக்கு மேலே உன்னை யாரும் விட்டு போக மாட்டாங்க விஷ்ணு, நிம்மதியாக போய் தூங்க. லவ் யூ டூ. நான் லவ் யூ சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, எனக்கு கேடுச்சு. குட் நைட். குட் நைட். போன 2 வருஷத்துல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அப்புறம் இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பா இருக்கா போல, பசங்க சொன்னாங்க. எதுக்காக தான் நம்ம பசங்க கிட்ட எதையுமே சொல்றது இல்ல. சரி சரி, விடு, வாலியம் கூட்டு ஒழுங்கா கல்யாணத்துக்கு வந்து சரி. சரிடா. சரி பாருப்பா, நீ ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைக்கிறேன், இது வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன். டேய் இருடா, என்னடா அதுக்குள்ள கிளம்புற? இல்லைடா, காலையிலேருந்து இன்விடேஷன் வேலையை அலைஞ்சிட்டே இருக்கேண்ணா, ஆல்ரெடி செம்ம டயர்டாக இருக்குது. நான் அப்படியே கிளம்புறேன். ம், சரிடா, சரி பார்த்துக்கோ, பாய். ம், ஏ மச்சான், 15 மறக்காமல் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறேண்ணா. ஷோர்ரா, பாய். பாய். ஹலோ, எங்கே இருக்க? ஜிம்மில், நம்ம ஸ்டோரி தான் போயிட்டுருந்துச்சு. ம், சரி, நான் அப்படியே பை வாக்கில் நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற பிளேஸ்க்கு வந்துடுறேன். ப்ளீஸ் லேட் பண்ணாத. ஓகே அனு, வந்துடுறேன். பாய். எங்கே இருக்க நீ? ஏய் சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வந்துட்டு இருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ்ல வந்துடுவேன். நான் கேப் போட்டு போறேன், நீ வரவே நான் விடு. அனு, இப்போ என்ன ஆச்சு? எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க நீ, கொஞ்சமாவது ரெஸ்பான்சிபிளா இருக்கியா? ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, கிளம்பிட்டேன்டி, வந்துகிட்டே இருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு கிளாஸ் எடுக்காத. இதுக்கு தான் கேப்ல போறேன்னு சொன்னேன். நான் எது சொன்னாலும் நீ கிளாஸ் எடுக்கணும்னு தான் சொல்வே. எதுக்கு நீ இப்ப சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுற? இப்போ நீ தனியா இருக்க அதானே? ஒன்று பண்ணு, ஃபோன் கட் பண்ணாத, என் கூட பேசிக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன், ஒரு நிமிஷம்.
ஹாய். தெரியுமா? அழகான
மச்சான், நம்பர் வாங்கிட்டேன். வாடா.